நீ எத்தனை தடவை கேட்டாலும் நீ கேட்கிற கேள்விக்கு பதில் நான் யாரையும் கெடுக்கல எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது நீ எத்தனை தடவை சொன்னாலும் நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல என்ன நம்பாதவங்க என்கிட்ட பேச வேண்டாம் இங்க இருந்து போகலாம் இங்க இருந்து மட்டும் இல்லையா உன் நிழல நிக்கிறது கூட கூச்சப்பட்டு தான் போறேன் உன் உதவியில வாடுறதை விட ஒரு கட்டு விரையில வேகலாம் கண்ணாத்தா அன்னைக்கு என்ன விட்டுட்டு ஓடானே அவனோட உன்ன வச்சு பாக்கும்போது எனக்கு அவன் தான் ஆம்பளையா தெரியுதா என்ன அவன் எந்த பொண்ணையும் நீ செஞ்ச மாதிரி சின்ன பண்ண படுத்தல கண்ணாத்தா நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத என்கிட்ட சொல்றத இனி கூர் பஞ்சாயத்து வந்து உன்னால சொல்ல முடியுமா உன்னால உயிர் விடுறதுக்காக அரண்மதி அடைச்சு குடிச்சாலே அவன் முகத்தை உன்னால ஏற எடுத்து பார்க்க முடியுமா சொல்லையா சொல்ல ஊர் பஞ்சாயத்துல மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில நிக்க வச்சு கேட்டாலும் சொல்லுவேன் நான் பஞ்சாயத்துக்கு வரேன் நீ யாரா வேணாலும் என் முன்னால கொண்டு வந்து நிறுத்து நீ சொன்னத அவ என்கிட்ட சொல்லட்டும் அதுக்கு அந்த பொண்ணு தயாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊர் பஞ்சாயத்தை கூட்டு நான் வரேன் ஊருக்குள்ள லட்சணமா ஒரு பொண்ணு நடமாட முடியல நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என்னன்ற ஓ உங்ககிட்ட சொல்லிட்டாலும் என்னமா அது விளையாட்டா இருக்கு அந்த பொண்ண கெடுத்தவன் யாருன்னு அந்த பொண்ணே உங்ககிட்ட சொல்லிருக்குன்னு சொல்றேன் அவன் பஞ்சாயத்துக்கு வேற வருவான்னு சொல்றேன் இதுவரைக்கும் யாரையும் காணோம் நேரம் வேற ஆகுது அவன் யாருன்னு சொல்லுமா புதுசா ஊருக்கு வந்திருக்கிற பொண்ணுக்கு நம்ம ஊர் கட்டுமானம் என்னன்னு தெரியுமா தெரியலனா ஊருக்குள்ள 10 பேரை கேட்டு தெரிஞ்சுக்கணும் யார் வந்து சொன்னாலும் ஊர் பஞ்சாயத்தை கூட்டினா இப்படி நட்டமே நிக்க வேண்டியதா ஐயா தப்பா நினைக்காதீங்க கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க அவர் நிச்சயம் வந்துறேன்னு சொன்னாரு நிச்சயம் வந்துறேன்னு சொன்னாரு பஞ்சாயத்து நீங்க இருந்து விசாரிங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வர்றேன் இருந்து சின்ன பண்ண ஆள முடியா விவரம் தெரியாத ஆளா இருக்க நெல்லுக்கிழங்க மூடா வந்துட்ட பொட்டப்பாக்கு வந்துரு கெழுடு ஒதுங்கு கம்ப முடியா அங்க உட்காருங்க குத்தவாளிகளை நிக்க வச்சு விசாரிக்கிறதா இதுவரைக்கும் இந்த ஊர் வழக்கம் நீங்க என்ன சொல்றீங்க என்ன குத்தவாளியாக்கி நிக்க வச்சு பாக்கணும்னு இங்க சில பேர் ஆசைப்பட்டாங்களாம் அவங்க ஆசை ஏன் கெடுப்பானேன்னா நான் வந்தேன் அழகா பேசுறதுனால செஞ்ச தப்பு இல்லாம போயிடுமா அண்ணாக்கா ஊரையே காப்பாத்துறவர கண்டபடி பேசாதடி தங்க ஊசிங்கிறதுனால கண்ணுல யாரும் குத்திக்கிறது இல்லடி அந்த பொண்ணை கெடுத்தது யாரு யாருன்னு இது வரைக்கும் என்ன 1000 தடவை கேட்டிருப்பீங்கல்ல இப்ப நான் சொல்றேன் அந்த பொண்ணை கெடுத்து அவ வாழ்க்கையை குட்டிச்சோர் ஆக்குனது இந்த பெரிய மனுஷன் தான் இத நாங்க நம்ப மாட்டோம் உன்னால நிரூபிக்க முடியுமா நீ என்னாக்கா இவர் இது வரைக்கும் நம்ம கிட்ட போட்ட வேஷத்துல என்னால கூட நம்ப முடியல ஒரு பொண்ணு தன் உயிரை மாச்சுக்க அரளிவதி அரைச்சு குடிச்சிருக்கா இன்னும் அவன் எரியற நெருப்புல நின்னு சொன்னா கூட நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க இல்ல அதிகம் பேச வேணாம்னு சொல்லுங்க அந்த பொண்ண உடனடியா இங்க கூட்டிக்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என் முன்னால வந்து அந்த பொண்ண உண்மைய சொல்லட்டும் ஊர் பெரியவங்க நீங்க விசாரிச்சு எனக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்புறம் என்னமா அந்த பொண்ண பஞ்சாயத்து கூட்டுவாங்க அந்த பொண்ணு தூக்க மாட்டேடி செத்து போச்சியா இப்ப உங்க மனசு ஆறிடுச்சா இல்ல அந்த பொண்ணோட பணத்தை கொண்டு வந்து போட்டு விசாரிக்க போறீங்களா ஊர் உலகத்தை போல மனுஷங்களோட வாழ்ந்திருந்தா ஆசா பாசமெல்லாம் இருந்திருக்கும் காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களோட வாழ்றவங்க கிட்ட மனுஷன் கிட்ட இருக்கிற புத்தி எப்படி எதிர்பார்க்க முடியும் நிறுத்து ஐயா ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணி கெடுத்தவனுக்கு இந்த ஊர் பஞ்சாயத்துல என்ன தண்டனை 50 சாட்டையடி அத நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன் குற்றத்தை செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டதா நினைக்காதீங்க நான் குற்றவாளி இல்லங்கறத நிரூபிக்க முடியலங்கறத உண்மை உண்மை என்னங்கறது கூடிய சீக்கிரமே இந்த ஊருக்கு தெரியும் ஓயா ஒரு சாட்டை கொண்டாடா இந்தாங்க நான் தயார் உங்கள யாராவது எனக்கு தண்டனை கொடுக்கலாம் யாரும் எனக்கு தண்டனை தர தயாரா இல்லைங்கிறதுனால நான் தண்டனையை வாங்காம போறது இல்ல ஏன் கையாலே எனக்கு தண்டனை கொடுத்துக்க தெரியும் டேய் ஓமையா இந்த சாட்டை எடுத்த நடா அண்ணே சொன்னத செய்டா
வந்து போகலாமா? Thank you.